எல்லாமல்லாம் அம்மையப்பனாக விளங்கக்கூடிய பர்வதவர்தனி என்பாசு மீது ராமேஸ்வர ராமநாத சுவாமியுடைய திருவடிகளையும் வணங்கி ஸ்ரீ சொல்லாம்பி என்பாசு மீத வீமேஸ்வர பெருமானுடைய திருவடிகளையும் வணங்கி என்னுடைய குருநாதரையும் வணங்கி என்னுடைய உபாசனை தேவதை ஸ்ரீ ஸ்ரீ வாராகி அம்பாளுடைய மலரடிகளை பணிந்து உலகெங்கும் வாழக்கூடிய ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் வாராகி ஈசனேசன் சுவாமிகளுடைய நல்லாசிகள் வாழ்த்துக்கள் ஜெய் வாராகி ஜெய் ஜெய் வாராகி மிகவும் வலுவான கிரகங்கள் அப்படின்னு சொல்லப்படுவது சனியும் குருவும் தாங்க பொதுவாக சனி பகவான் ஒவ்வொரு மனிதனுக்கும் தன் வாழ்நாளில் அடைய வேண்டிய நற்பலன்களை அதாவது அவன் விதிப்படி என்ன நடக்கணுமோ அவன் ஜாதக பிரகாரம் அல்லது அவனுடைய கர்மா பிரகாரம் அவனுடைய தலையெழுத்து என்னவோ அவன் எதுக்காக இங்கே வந்திருக்கானோ அதன்படி அவன் பிரகாரம் பலனை தரக்கூடியவர் சனி பகவான் இன்னும் சொல்லப்போனால் அவரனுடைய அவனுடைய அந்த ஆயுள் பாவம் வரை அவன் எத்தனை நாள் இந்த பூமியில் வாழலாம் அப்படிங்கிற கடைசி விஷயம் வரை நிர்ணயம் செய்யக்கூடியவர் இந்த சனி பகவான் அதே சமயத்தில் குரு பகவானை எடுத்துக்கொண்டீர்கள் என்று சொன்னால் அதே மனிதன் இந்த பூமியில் என்னெல்லாம் பாக்கியங்களை அடைய வேண்டும் நற்பலன்களை சுப அடைய வேண்டும் மனிதன் தன் வாழ்நாளில் அடைய வேண்டிய சௌபாக்கியங்கள் அவன் அடைய வேண்டிய பதவி படிப்பு பட்டம் அந்தஸ்து அதிகாரம் இவற்றை எல்லாம் தரக்கூடியவர் அந்த குரு பகவான் அப்போ அந்த குரு நன்மையை செய்யக்கூடியவரும் விதிப்படி கர்மாபிரகாரம் நற்பலன்களை தரக்கூடிய சரியான நியாயமான பலன்களை தரக்கூடியவருமான சனி பகவான் இந்த இருவரும் ஒரே நேரத்தில் பக்ரம் அடைகிறார்கள் என்பதுதான் இங்க கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் இது சம்பந்தமான நிறைய பதிவுகள் வந்திருக்கிறார் பிரகாரம் பார்க்கின்ற பொழுது இந்த இரண்டு சுபம் மற்றும் அசுப கிரகங்கள் ஒரே நேரத்தில் வகரகதி அடையிறதால தான் இந்த தொற்று வைரஸ் தொற்று கூட இன்னும் கூட ஒரு டெவலப் ஆகிருக்கு நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு போயிருக்கு அப்படிங்கிறது கூட என்னுடைய தனிப்பட்ட கருத்தாக அமைந்துள்ளது ஏன்னா இது வேர்ல்டு வைடு இது வந்து திரும்பவும் திரும்ப திரும்ப அதிகமாகிட்டு போயிட்டே இருக்குது ஸோ இந்த சனி குருவுடைய சேர்க்கை இதுக்கு ஒரு காரணமாக இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து சரிங்க ரிஷபராசி நேயர்களே ரிஷபராசி நேயர்களே உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் வீட்டில் இருக்கக்கூடிய சனி பகவான் ஒன்பதாம் வீட்டிலேயே இருக்கிறார் இந்த வக்ரகதி பெறுகிறார் இந்த வக்ரகதியை பார்த்தீங்கன்னாக்கா மே மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி முதல் அக்டோபர் மாதம் பன்னிரெண்டாம் தேதி வரை சனி பகவானுடைய வக்ரம் நடைபெறுகிறது அதேபோல் குரு பகவானுடைய வக்ரம் ஜூன் இருபதாம் தேதியிலிருந்து அக்டோபர் பதினெட்டாம் தேதி வரை இது திருக்கணித பிரகாரம் நடைபெறுகிறது ஜூன் இருபதாம் தேதியிலிருந்து அக்டோபர் பதினெட்டாம் தேதி வரையிலும் குரு பகவானுடைய வக்ரம் நடைபெறுகிறது ஸோ இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்கா ரிஷபராசிக்கு ராசிக்கு ஒன்பதாம் வீடாகிய மகரத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் மகரத்திலேயே இருக்கிறார் பொதுவாக வக்ரம்னா ஒரு கிரகம் தன்னுடைய பின்னாடி வீட்டுக்கு அதாவது பன்னெண்டாம் வீட்டிற்கு செல்வது வழக்கம் ஆனால் இந்த வக்ரம் சனி பகவானாக இருப்பதனாலே ஏன்னா அவர் வந்து ஒரு ஒரு கொஞ்சம் ஸ்லோ பிளானெட்டு இல்லைங்களா அப்போது அவர் நடந்து போகிறதுக்கு அவர் கால அவர் எடுத்துக்கொள்ளக்கூடிய காலம் அதிகமாக இருக்கின்ற காரணத்தினாலே ஒரு 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 பாதத்தை கடப்பதற்கு அல்லது ஒரு பாகையை கடப்பதற்கு அவர் எடுத்துக்கொள்ளக்கூடிய நேரம் காலம் அதிகம் இதுவே குருவை எடுத்துட்டிங்கனாக்கா ஆல்மோஸ்ட் அவர் போராட்ட வரலும் ஃபார்வேர்ட் போயிட்டு அங்கேருந்து ரிவேஸ் வந்துட்டுருக்கார் ஆனால் சனி பகவான் அப்படி இல்லை அப்போது மகரத்தில் தான் இருக்கிறார் ஆனால் தனுசை நோக்கிய பயணம் உங்களுடைய உங்கள் வீட்டுக்கு எட்டாம் பாவத்தை நோக்கிய பயணம் அப்படின்னு தான் நாம் சொல்லணும் அப்போது ரிஷபராசி நேயர்களுக்கு எட்டாம் பாவத்தை நோக்கிய பயணம் அப்படின்னு சொல்கின்ற பொழுது ரொம்ப எச்சரிக்கை மற்றும் கவனம் தேவை காரணம் என்னென்னு கேட்டிங்கனாக்கா பொதுவாக எட்டு அப்படின்னு சொல்லிட்டாலே அது ஒரு மனசில் தேவையில்லாத பயத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அல்ல அதே சமயம் மனக்குழப்பங்கள் அதிகரிக்கும் ரிஷபராசி நேயர்களே பொதுவாக இந்த சனி பகவானுடைய வக்கரம் எட்டாம் பாவத்தை நோக்கிய பயணம் அதாவது ஒன்பதாம் அதிபதி ஒன்பதுக்கும் பத்துக்கும் உடையவன் வக்ரகதி அடைகிறார் என்று சொல்கின்ற பொழுது அது ஆரோக்கிய குறைவு அல்லது தொழிலில் வந்து செஞ்சிட்டு வரக்கூடிய தொழிலில் வந்து ஒரு மந்த நிலைகள் அதே போல் பணம் கொடுக்கல் வாங்கல் போன்ற விஷயங்களில் சிக்கல்களை ஏற்படுத்துவது வம்பு வழக்கு போன்ற விஷயங்களை ஏற்படுத்துவது மற்றும் குடும்ப குடும்பத்தில் வந்து சின்ன சின்ன மனக்கசப்புகளை ஏற்படுத்துவது அல்லது ஒரு கணவன் மனைவி நல்லா பழகிட்டு இருக்கக்கூடியவங்க அவங்க உறவு முறைகளை விரிசலை ஏற்படுத்துவது ஏன்னா எட்டாம் பாவம்னு சொல்லும்போது இந்த மாதிரி சின்ன சின்ன துன்பங்களை அனுபவிப்பீர்களே ஆனால் பெரிய துன்பமாகிய அந்த ஆயுள் பங்கம் ஏற்படாது ஸோ இதெல்லாம் எதுவுமே இல்லை சார் நான் ஃப்ரீயாக இருக்கேன்னா சந்தோஷமாக இருக்கேனா நிச்சயமாக இப்போ ஆரோக்கிய குறைவுகள் ஹாஸ்பிட்டல் செல்ல வருவதற்கு ஆன வாய்ப்புகள் உண்டு ஸோ ரிஷபத்தை பொறுத்தவரையிலே மனக்குழப்பம் அல்லது ஆரோக்கிய குறைவுகள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு ரிஷபராசினியர்கள் இந்த பாவத்தில் இந்த விஷயத்தில் அக்கறை செலுத்த வேண்டும் சரி இப்போ குருவுடைய வக்ரம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா குருவை பொறுத்தவரையிலே உங்கள் ராசிக்கு எட்டுக்கும் பதினொன்றுக்கும் உடையவர் ஃபிஃப்டி பர்சன்ட் இந்த குரு பகவான் ரிஷபராசிக்கு நன்மை செய்கிறார் அப்போ மீதி ஐம்பது சதவீதம் அவர் எட்டுக்குடையவனாக சென்று விடுகிறார் அப்போது இங்கே ரெண்டு எட்டு சம்மந்தப்படுது சார் ஒரு பக்கம் த சனி பகவான் எட்டாம் பாவத்தை நோக்கிய பயணம் இன்னொரு பக்கம் எட்டாம் அதிபதி உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் வீட்டை நோக்கிய பயணம் அப்போ எட்டாம் அதிபதியாக வரக்கூடிய குரு பகவான் அல்லது லாபஸ்தான அதிபதியாக வரக்கூடிய குரு பகவான் ஒன்பதாம் பாவத்தை சனியுடைய வீட்டுக்கு வருகிறார் தன்னுடைய நீச்ச வீட்டை நோக்கிய பயணம் என்று சொல்கின்ற பொழுது அதாவது உச்ச வீட்டை நோக்கிய பயணம் அப்படின்னு சொல்லும்போது எப்படி வளர்பரி சந்திரன் தேய்பிரை சந்திரன் நாம் கண்டுபிடிக்கிறோமோ வளர்பரி சந்திர சந்திரனாக இருந்தால் அந்த குழந்தை வளர்ச்சி அடையும் அல்லது நல்ல பேர் புகழ் வாங்கும் அதுவே தேய்பிரை சந்திரனாக இருந்தால் அந்த திதியை கொண்டு திதிசூன்யத்தை கொண்டு அந்த கு குழந்தையுடைய வளர்ச்சி இருக்கும் அப்படின்னு நம்ம எப்படி கணிக்கிறோமோ ஜோதிடம் சொல்கிறதோ அதே போல இங்கே எட்டாம் அதிபதி அல்லது லாபஸ்தான அதிபதியாக வரக்கூடிய குரு பகவான் எட்டாம் பாவத்தை நோக்கிய பயணமாக மேற்கொள்கிறார் அல்லது தன்னுடைய நீச்ச வீட்டை நோக்கிய பயணத்தை மேற்கொள்கிறார் அப்போ என்ன ஆகும்னா ரிஷபராசினியர்களே நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சி உங்களுடைய எதிர்பார்ப்புகள் ஏதாவது நல்லது நடக்குமா அப்படின்னு எதிர்பார்த்த உங்களுடைய எதிர்பார்ப்பு கால தாமதம் அடைகிறது ஒரு நான்கு மாதங்கள் நீங்கள் தள்ளி போட வேண்டியது இருக்கும் அல்லது உங்களுக்கு நடக்க வேண்டிய நன்மைகள் நாலு மாதம் தள்ளி போகுது என்பதுதான் உண்மை அப்போ இதை நீங்கள் உடனடியாக நடத்தி கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்கின்றபோது அதுக்கு என்ன பரிகாரம் அதுக்கு என்ன பிராய்சித்தம் என்பதையெல்லாம் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு பார்க்கும்போது தான் உங்களுக்கான தெளிவான பதில்களை சொல்ல முடியும் ரிஷபராசி நேயர்களே இதில் சனி குரு இந்த இரண்டு கிரகங்களும் இணைந்து மக்கரகதி அடைகின்ற காரணத்தினால் ரிஷபராசி நேயர்களுக்கு தொழில் துறையை பொறுத்தவரையில் ஒவ்வொரு அளவுக்கு கை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் வருமானம் மிதமானதாகவே இருக்கும் ஆனாலும் என்னதான் வரவு வந்தாலும் அது ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட அல்லது மன பயம் சம்பந்தப்பட்டது தொழில் போட்டிகள் தொழில் எதிரிகள் வைப்பு தோஷங்கள் மற்றும் இன்னும் கூட அந்த மந்திர மாந்திரிகங்கள் இது பயங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு ரிஷபராசி நேர்களே கவனம் தேவை அன்பு நேர்களே நாம் சொன்னதைப் எல்லாம் எல்லாமல்ல அன்னை வாராகி தேவிக்கு வாராகிப்பிடம் அமைய வேண்டும் என்பது தான் நம்முடைய நோக்கம் ஆகையினால் மிக அதி தீவிரமாக அன்னை வாராகிபிடம் அமைப்பதற்கு கோவில் கட்டுவதற்கு இடம் தேடிக்கொண்டிருக்கின்றோம் ஸோ நாங்கள் தேடக்கூடிய இடம் நம்முடைய வாராகி ஃபவுண்டேஷனுக்காக தேடக்கூடிய இடம் உங்களிடம் இருக்குமேயானால் உங்கள் மனசில் இருக்குமேயானால் உங்கள் சிந்தனையில் இருக்குமே ஆனால் சம இந்த இடத்துல ஒரு இடம் இருக்குது இங்கே வேணால் கட்டிக்கிறீங்களா இல்லை இந்த இடம் எங்களுக்கு ஒரு ட்ரஸ்ட்டுக்கு இடம் இருக்குதுல்ல எங்கள் தனிப்பட்ட இடம் இருக்குது இதை நீங்கள் வேணால் கோவில் கட்டிக்கோங்க அப்படிங்கிற சிந்தனை வாராகியுடைய உத்தரவு அந்த உயர்ந்த எண்ணங்கள் உங்களுக்கு உருவாகுமேயானால் கீழே உள்ள அந்த நபருக்கு தொடர்பு கொண்டு அன்னை வாராகியுடைய பெரும் கருணையை பெருமாறு கேட்டுக்கொண்டு மீண்டும் வேறு ஒரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்கள் தாம்பரம் வாராகி ஈசனேசன் நன்றி நமச்சிவாயம் ஜெய் வாராகி ஜெய் ஜெய் வாராகி